ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குல்ஃபி சமையல் அண்ட் பியூட்டி டிப்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் ஃப்ரைட் ரைஸ், எக் வித் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், அது இல்லாமல் ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்று பிறந்தநாள் கொண்டாடும் ஸ்டீவாக் சகோவுக்கு பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். உங்கள் விசஸையும் பதிவு செய்யணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்திலே பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹீட் ஆகட்டும். இப்போ கொஞ்சமாக ஆயில் போட்டுக்கலாம். அதில் இப்போ ரெண்டு முட்டை இதில் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சோண்டு பெப்பர் பவுடர், கொஞ்சமாக உப்பு, ரொம்ப சேர்க்க வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்திட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நீங்கள் கடாயிலே செய்யலை, இதில் தான் செய்யணும்னு இல்லை. இந்த தவா இருந்தால் செய்யுங்க, அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட எந்த பாத்திரம் இருக்கோ அதில் செஞ்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ எக்கு ரெடி ஆகிடுச்சு, இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ கடாயை ஸ்டவ்ல வச்சுக்கலாம். ஒரு ஒரு ஸ்பூன் இல்லைனா 1/2 ஸ்பூன் அளவு ஆயில் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் கார்லிக் போட்டுக்கலாம், பூண்டு, லைட்டாக வதக்கிக்கலாம். ரொம்பவும் ப்ரௌன் கலரில் வர தேவையில்லை, லைட்டாக வதக்கிக்கலாம். மேக்ஸிமம் சிம்மில் வச்சு செய்யுங்க. இப்போ பச்சை மிளகாய், ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று நல்லா வதக்கிக்கலாம். இதை ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ கலர் சேஞ்ச் ஆச்சு, ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ இஞ்சி, துருவிய இஞ்சி போட்டுக்கோங்க, பேஸ்ட் இல்லை, துருவிய இஞ்சி போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அது பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் அப்படி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கேரட் நல்லா போட்டு வதக்கிக்கலாம். நான் ரெண்டு பேத்துக்கு தான் செய்கிறேன், அதனால தான் 2 எக்கு எடுத்துக்கிறேன். நீங்கள் எத்தனை பேத்துக்கு செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எக்கு போட்டுக்கோங்க.
ஒரு 5 மினிட்ஸ் இது பாயில் ஆகட்டும். இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். காய்க்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம். ரொம்பவும் போட்டால் காயில் உப்பு கைக்கும், அதனால் கொஞ்சமாக போட்டுக்கலாம். ஒருவேளை உப்பு பத்தலை அப்படின்னா சாதத்தை கலந்த பிறகு நீங்கள் போட்டுக்கோங்க, சாதத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ காய்க்கு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் விடுங்க. இப்போ காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் பன்னீர் சேர்த்துக்கலாம், உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. துருவின பன்னீர் துருவி வச்சுக்கலாம். இது ஹோம்மேட், நானே செஞ்சது. அது எப்படி செய்யலாம்னு இன்னொரு வீடியோவில் போடுறேன். ரொம்பவும் போட வேண்டாம், ஏன்னா எக்கு வந்து டாமினேட் பண்ணும் பன்னீர். அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், நல்லாயிருக்கும், டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இல்லைன்னா தேவையில்லை. ஒரு 2-3 மினிட்ஸ் இப்படியே விடுங்க. இப்போ இதில் எக்கு செஞ்சு வச்சதே கலந்துக்கலாம். நான் 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் காரம் சேர்க்கல. உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். பச்சை மிளகாய் 2 சேர்த்துருக்கோம்ல, அதனால் குழந்தைங்களுக்கு செஞ்சு தரப்போ பச்சை மிளகாய் பட்டு காரம் சேர்த்துக்கோங்க லைட்டாக. இப்போ இதில் சாப்பாட்டை கலந்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க, ஏன்னா பாயில் ரைஸ்னால அப்புறம் இதாகிடும், குழஞ்சிரும். இப்போ உப்பு பார்த்துட்டு நீங்கள் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க, உப்பு பத்தலைன்னா. இப்போ டேஸ்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக ஒரு 2-3 சொட்டு இருந்தால் போதும், லெமன் புழிஞ்சு விட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. அது கூட ஆப்ஷனல் தான், உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சுக்கோங்க, அப்படி இல்லைனா வேண்டாம். ஜஸ்ட்டு 2-3 ட்ராப்ஸ் மாத்திரம் போதும். அந்த எக்குக்கும் லெமன் அந்த புளிப்புக்கும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு, நல்லா சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுட்டு டேஸ்ட் பார்க்கலாம். இப்போ ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கிட்டாச்சு, ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்குறப்பே உங்களுக்கே தெரியும், ரொம்ப ஈஸியாக சிம்பிளான எக் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இப்போ டேஸ்ட் பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குது. அந்த பன்னீர் எக்கு கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டோம்ல, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.